வணக்கம். நான் டாக்டர் ஆஷிகா, இம்பாவமெண்ட்ஸ் கிளினிக் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து மோலார் ப்ரெக்னன்சி, அதாவது முத்துப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். முத்துப்பிள்ளை அப்படின்னா என்னென்னா, இது ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி கிடையாது. அதாவது கரு உருவாகும் போது அதில் வந்து குழந்தையோட, அதாவது ஃபீட்டல் போல் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தையோட உறுப்புகள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உறுப்புகள் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் அந்த கருவோட வெளிப்பகுதியில் இருக்க செல்ஸ் மட்டுமே வந்து வளர்ந்து அந்த யூட்ரஸ்க்குள்ளே போய் பதிஞ்சு வளர்கிறதுக்கு பேர் தான் முத்துப்பிள்ளை. சில நேரங்களில் பார்ஷியல் மோல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கொஞ்சம் ஃபீட்டல் பார்ட்ஸ், அதாவது குழந்தையோட பாகங்களும் அதோட சேர்ந்து வளரலாம். பட் இது வந்து நார்மல் ப்ரெக்னன்சி கிடையாது. ஸோ முத்துப்பிள்ளையில் என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னா, அந்த ப்ரெக்னன்சி வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா வந்து அந்த செல்ஸ் எல்லாம் வந்து யூட்ரஸையும் தாண்டி அதை வேறு இடங்களுக்கு, அதாவது கேன்சர் செல்ஸ் மாதிரியே வந்து பரவுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ முன்னாடியே வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செக்ஷன் எவாக்குவேஷன் மூலமாக, அதாவது சர்ஜிக்கல் முறை மூலமாகவே யூட்ரஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். முத்துப்பிள்ளைக்கு அப்புறம் வந்து ஒரு, அதாவது டிஎன்சி ஏதாவது பண்ணியிருக்காங்க முத்துப்பிள்ளைக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்ஸ் வந்து அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோ அப்பில் இருக்கணும். அதாவது குழந்தை, அதாவது பீட்டா ஹெச்சிஜி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குழந்தையோட அந்த குழந்தை உருவாகும் போது வர ஹார்மோன் வந்து நம்ம வந்து அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறமும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த முத்துப்பிள்ளையில் வந்து நான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து கேன்சர் மாதிரியான மாறுற தன்மைகள் கொஞ்சம் இருக்குது. ஸோ அது வந்து எல்லா மோலார் ப்ரெக்னன்சிக்கும் அது இருக்காது, ஒரு சில மோலார் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஃபாலோஅப், அந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம், அந்த செக்ஷன் எவாக்குவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், டிஎன்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபாலோஅப்பில் இருக்கணும். பீட்டா ஹெச்ஜி கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக குறைஞ்சதுக்கப்புறம் தான், ஆல்மோஸ்ட் டிடெக்டே பண்ண முடியாத லெவல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃபாலோஅப்லேருந்து ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். பட் அது வரைக்குமே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாலோஅப்பில் இருக்கணும். ப்ளஸ் இந்த மோலார் ப்ரெக்னன்சி ரெக்கரன்ஸ் வந்து அடுத்த ப்ரெக்னன்சியும் அந்த மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க வந்து அடுத்த ப்ரெக்னன்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது. ப்ளஸ் அந்த ஃபாலோஅப் இருக்கிற டைம்லேயும் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது நல்லது. மோலார் ப்ரெக்னன்சி பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.